அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மீராசா மரைக்காயர், ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபையினுடைய தலைவராக இருக்கிறேன். எங்களை நியமனம் செய்து என்னுடன் சேர்த்து பள்ளியினுடைய செயலாளராக கூடிய MSF ரஹ்மான், இணைத் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி சிராஜ், நம்மளுடைய அருமை தம்பி உவைஸ், இங்கு ஜாமியா பள்ளியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய தம்பி மூசா, மற்றும் எனது நண்பர் தூத்துக்குடியின் சீனியர் ஆடிட்டர் அருமை நண்பர் சுபேர், மற்றும் அசீம் ஆடிட்டர் ஆகிய 7 பேரை கொண்ட ஒரு அட்ரா கமிட்டியை அமைத்து கொடுத்த வக்ஃபு வாரியத்திற்கும் அதனுடைய தலைவர், முதன்மை நிர்வாக அதிகாரி மற்றும் வக்ஃபு வாரிய உறுப்பினர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களை நியமித்ததற்கான காரணம், இந்த பள்ளிக்கு உரிய தேர்தல் நடைபெற்று ஏறக்குறைய ஒரு 9 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதுவரை பள்ளிக்கு தேர்தல் நடைபெறவில்லை, பள்ளி நிர்வாக சபைக்குரிய தேர்தல் நடைபெறவில்லை. எனவே இந்த பள்ளியினுடைய நிர்வாக சபை தேர்தலை நடத்துவதற்கும் இதற்குரிய டைலாக்களை ரெடி பண்ணுவதற்குமாக அமைக்கப்பட்டு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி ஸ்கூல் கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜாமியா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பள்ளியையும் டெவலப் பண்ணணும், அதுக்குரிய முயற்சிகளை எல்லாம் எடுத்து அதனுடைய செயல்படுத்துங்க, நீங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை முதலில் எங்களுக்கு அனுப்பி எங்களிடம் ஒப்புதல் பெற்று செய்யுங்க. நாங்கள் அதுபடி நாங்கள் சில ஒரு 7-8 திட்டங்களை வக்ஃபோர்டுக்கு அனுப்பி அவர்களுடைய அனுமதியின் பேரில் நாங்கள் பல நல்ல காரியங்களை இந்த பள்ளிவாசலுக்கும் கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கும் செய்திருக்கிறோம். சில எடுத்துக்காட்டு, ஜமாத்தார்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினால் இதை நாங்கள் சொல்லுகிறோம். முதல்ல நம்ம ஜாமியா பள்ளிவாசல்ல ஒளிச்சீரக இருந்த ஹவுஸ் வந்து கீழே கிரவுண்ட் லெவல்ல இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப வாட தண்ணி வாட கிட வந்துட்டு அது யாரும் யூஸ் பண்ண முடியாம ரொம்ப நாளா அப்படி கிடந்தது. அதை புறமைக்க வேண்டும் என்று எல்லாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அது முதன் முதலாக புனரமைக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தார்கள், தொழுகையாளிகள் எல்லோரும் அதை மிகவும் வரவேற்றார்கள். அடுத்ததாக, நம் பள்ளியில் இமாம்களை சந்தித்து தங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்கு, திருமண ஆலோசனை பெறுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அறையும் இல்லாமல் இருந்தது. அதற்காக பள்ளி வளாகத்திலேயே இமாம்கள் வந்து இருந்து ஆலோசனைகள் சொல்லவும், ஜமாத்தார்களுக்கு ஆலோசனை சொல்லவும், திருமணத்திற்கான அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் நடத்துவதற்காகவும் ஒரு அறை ஏற்பாடு செய்யப்பட்டு அதுவும் நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். அடுத்ததாக, நம்ம கபரஸ்தான்ல மழை காலத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணி ஃபுல்லாகி யாரையுமே ஜனாசாவை அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது, அது எல்லாருக்கும் தெரிந்தது. அதை முதல்ல நாங்க சரி பண்ணணுங்கிறக்காக ஒரு பகுதியை, நம்ம கபரஸ்தானின் ஒரு பகுதியை ஒரு 4 அடி 5 அடி உயரத்திற்கு சுவர் எழுப்பி அதை ஃபுல்லா மண் ஃபில்லிங் சென்டர் வச்சு ஃபில் பண்ணி இன்றைக்கு இந்த மழை காலத்தில் ஏறக்குறைய ஒரு 60 ஜனாசா அதில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. இல்லை என்றால் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்தித்திருக்க வேண்டியிருக்கும். மற்ற எங்கேயும் அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலை, வெள்ளத்திலையும் ஜனாசாவை அடக்கம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல தூத்துக்குடியில் வந்து மிகப்பெரிய வெள்ளத்திலும் நாங்கள் ஜனாசா இங்கு வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்த பள்ளியில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய சில செயல்கள். இதற்காக தான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க, இதற்காக தான் எங்களை இந்த கமிட்டியே போட்டிருக்காங்க. ஓடி பார்க்கறதுக்கு மாற்று மத சகோதரர்கள் எல்லாரும் வர்றாங்க, வயசானவங்க எல்லாரும் வர்றாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அப்படி வெளியே நிற்கிற மாதிரி, ஒரு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அவர்கள் வந்து அதில் நின்றுகிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலை, வெளியே வெயிலில் நிற்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு. அதை நாங்கள் எப்படி ஒரு ஷெட்டு உடனடியாக போடணும்னு பள்ளிக்கு முன்னாடியோ ஹவுடுக்கு முன்னாடியோ ஒரு ஷெட்டு போட்டு அது மக்கள் வந்து இளைப்பாடுறதுக்கும் அவங்க நின்று ஓடி பார்த்துட்டு போறதுக்கும், பெண்கள் கை குழந்தைகளோட வரக்கூடியவங்க அதில் இருந்து போறாங்க, அவ்வளோ பேரும் எங்களுக்காக துவா செய்கிறாங்க. இது இந்த பள்ளிவாசலில்
நாங்கள் செய்த சில காரியங்கள், இன்னும் பல காரியங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரே சமுதாய கூடம், அது ஒரு ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக அது புனரமைக்கப்படாமலே இருந்தது. உள்ள சாதாரண ஃப்ளோரு, சிமெண்ட் ஃப்ளோரு எல்லாமே இருட்டடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு கஷ்டப்பட்டவங்க தான் அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பாங்க, ஆனால் அவங்களே ரொம்ப மன வருத்தப்பட்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா செய்யக்கூடாதான் வாங்கினாங்கன்னு. அது இன்றைக்கு உறுப்பினர்கள் எல்லோருடைய ஆலோசனையின்படி, எல்லாருடைய ஒத்துழைப்பின்படியும் அது மிகச்சிறந்த அளவில் புனரமைக்கப்பட்டு ஏசி ஆளாக மாற்றப்பட்டிருக்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே, இதில் கீழே வந்து வாடகைலாம் ரொம்ப கம்மியாக, இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே யாருமே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு எந்த ஒரு இதுவும் எந்த இடத்துலையும் இந்த அளவுக்கு வாடகை கம்மியான ஒரு சமுதாய கூடத்தையோ இல்லை ஒரு இடத்தையோ அவங்க பார்க்க முடியாது. அது இல்லாமல் அந்த இடத்துல இந்த வருடம் பெண்களுக்கான ஹிந்து மதரசாவை ஆரம்பித்திருக்கிறோம். மற்ற மதரசால 200 குழந்தைகளுக்கு மேல இப்ப படிக்கும். எல்லா மதரசாலையுமே மற்ற மதரசாவை வந்து அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். அதனால அதுலேயும் எல்லாரையுமே எல்லா 24 மற்ற மதரசா இருக்கு அவ்வளோத்திலையும் இப்ப மாணவர்கள் அதிகப்படியான அவங்களுடைய பிரசன்ட் பண்ணி அவங்களுடைய அவங்களுக்கு போட்டி வச்சு அவங்களுக்கு தேர்வு பண்ணி அவங்களுக்கு பரிசு வழங்குறது இந்த மாதிரி செயல்பாடுகளை இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் அந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் செய்தது. கிரசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அது இந்த ஜாமியா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடியது. அதை பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ஏறக்குறைய 600 பிள்ளைங்க இன்னைக்கு அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்கேஜிலிருந்து பிளஸ் டூ வரைக்கும் இருக்கு. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா முட்டளவுக்கு தண்ணி இருக்கு. அப்போ அது வடிகிறதுக்கும் மாசக்கணக்கில் ஆகிரும். அதனால படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நோய் நொடி அவங்களுக்கு இந்த மாதிரியான பல இதுவும் சந்திச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டு 18 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்தவுடனே முதல்ல செய்த வேலை உறுப்பினர்கள் எல்லோருடைய ஆலோசனை எல்லாருடைய ஒத்துழைப்போடு ஒரு ஃபுல்லாக டிராவல் அடித்து அந்த கிரவுண்டே லெவல் பண்ணிட்டோம். மழை பெஞ்சு இப்போ இந்த மழை வெள்ளத்தில் கூட தண்ணி வந்து ஒரே நாளில் வடிஞ்சிருச்சு. இல்லைன்னா மாசக்கணக்கில் கிடக்கும். எல்லா பெற்றோருமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம ஸ்கூல் தான் நீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் ஒரு பள்ளிவாசல் உண்டு, தொழுவைக்கு மாணவர்கள் தொழுவக்கூடியது, சுற்று வட்டாரத்தில் வந்து தொழக்கூடியது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும். அது ஃபுல்லாகவே அதுவும் பார்த்தீங்கன்னா நேசம் மறந்துஞ்சாலே உள்ள போய் தொழ முடியுதான் போதான். அதையும் நாங்கள் புனரமைப்பு செய்து இப்போ அந்த பள்ளிவாசல் வந்து எல்லோரும் வந்து தொழுகிறது, எல்லாரும் வந்து அதில் இந்த மழை வெள்ளத்தில் கூட உள்ள தண்ணி வரல பள்ளியில். அந்த அளவுக்கு அந்த பள்ளிவாசல் வந்து சிறப்பாக இருந்துச்சு. அது மாதிரி 18 ஆண்டுகள் டாய்லெட், பெண் பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு இங்கே படிக்க வந்துட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் டாய்லெட் போக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்களுடைய நாங்கள் முதல்ல இருந்தே அதை செய்யணும் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டுமே எங்களுக்கு அதுக்குரிய அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் அந்த வக்ஃபு வாரியம் உடனடியாக நாங்கள் கேட்டவங்க அனுமதி கொடுத்து இமீடியட்டாக பண்ணுங்க, ஸ்கூலுக்கு என்ன டெவலப் பண்ணாலும் பண்ணுங்க, ஸ்கூலை நல்லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆணையிட்டு உடனடியாக அது அந்த டாய்லெட் 26-28 லட்ச ரூபா செலவில் ஒரு அழகான முறையில் கீழே வந்து மாணவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாணவிகளுக்கும் வந்து தனியாக டாய்லெட் அங்கே கழிப்பறை வசதி செய்து கொடுக்கப்பட்டு இன்று எல்லோரும் அதை மாணவிகளும் சரி மாணவர்களும் சரி அதை நல்லபடியாக மகிழ்ச்சியுடன் அந்த அவங்களுடைய கழிப்பிடங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதுபோக அந்த ஸ்கூல் கிரவுண்டை நாங்கள் இது பண்ணி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து மாணவர்களையும் டேக்வாண்டோங்கிறதுல வந்து பெண் பிள்ளைகளையும் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து முழுசாக ஆதரவு கொடுத்து அவங்க எல்லா பிரைஸ் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. எல்லா டோர்னமெண்ட்டும் போய் இன்வென்ட் போடுறாங்க. பேஸ்கெட் பால் டீம் இதுபோல் எல்லா விளையாட்டுகளையும் கொண்டு வரணும், குழந்தைகளுக்கு எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு இந்த கமிட்டி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வருங்காலங்களில் தூத்துக்குடி எங்களுடைய ஆடிட்டர் சுபேருடைய ஆலோசனையின்படி மற்ற நம்ம உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெண்கள் கல்லூரி நம்முடைய தூத்துக்குடியில் வரணும்னு பிரியப்படுறாங்க. அதையும் நாங்கள் செயல்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில், வக்ஃபு வாரியத்தினுடைய அனுமதியோடு அதை நாங்கள் செயல்படுத்தணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த முயற்சி, அதாவது நாங்கள் செஞ்சிருக்கலாம் பெருமைக்காக இந்த வேலைகளை பற்றி நாங்கள் சொல்ல வரல. இவ்வளோ நாள் நடக்காத நடத்த முடியாமல் இருந்ததை ஒரு வருடத்தில் இந்த கமிட்டி யார் செஞ்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் எங்களுக்கு மறுபடி
ஒரு டைம் கொடுத்து எங்களுக்கு மறுபடியும் நிர்வாகத்தை அமைத்து கொடுத்த வக்ஃபு வாரியத்திற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பணிகளுக்கு ஜமாத்தார்கள் ஒத்துழைப்பும் ஜமாத்தார்களுடைய ஆலோசனையும் எங்களுக்கு நிச்சயமாக தேவை. எதுவாக இருந்தாலும் எங்களை அணுகலாம், எங்களுடைய செயலாளரை அணுகலாம், உபதலைவரை அணுகலாம், உறுப்பினர்களை அணுகலாம். எந்த குறைகள் இருந்தாலும் உடனடியாக சுட்டிக்காட்டினால் அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய சரி தயாராக இருக்கிறோம். எங்களிடம் எந்த குறைகள் இருந்தாலும் அதை உடனடியாக நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பள்ளிக்கு எலெக்ஷன் வந்துடணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வரணுங்கிறதுல நாங்கள் முழுமூச்சா இருக்கிறோம். அதனால இந்த பைலா 18 மெம்பர்கள் கொண்ட பைலாவை அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க வக்ஃபோடு. அதன்படி எலெக்ஷன் நடத்துறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சியும் நாங்கள் செய்கிறோம், எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்குறோம்னு சொல்லி வக்ஃபு வாரியத்துக்கு வந்த உடனே வக்ஃபு வாரிய தலைமை முதன்மை அதிகாரிக்கு நாங்கள் எழுதிட்டு அப்புறம் திருநெல்வேலியில் உள்ள சூப்பரண்டுக்கும் இன்ஸ்பெக்டருக்குமே நாங்கள் எங்களுடைய கடிதத்தை அனுப்பிவிட்டோம். நாங்கள் எல்லாத்தையும் தயார் நிலையில் இருக்கிறோம். இன்ஷால்லா கூடிய விரைவில் புதிய நல்லபடியாக உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கமிட்டி நல்லபடியாக அமைய எல்லாம் உள்ள அல்லாவிடம் துஆ செய்கிறோம். இதற்கூட வக்ஃபு வாரியத்தினுடைய பல கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் இன்று பல அறிக்கைகளை நேற்று வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில் நம்மளுடைய வக்ஃபு வாரியத்தின் தலைவர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான நன்றி வக்ஃபு வாரிய தலைவர் தெரிவித்திருக்கிறார். நாங்களும் எங்களுடைய நன்றி எங்களுடைய வாழ்த்தையை முதலமைச்சருக்கு தெரிவிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சிறுபான்மையினர் என்றும் தங்களுக்கு உதவியாக இருப்பார்கள், தங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் உள்ள அல்லாவுக்கு நாங்கள் துஆ செய்தவனாக ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபையின் சார்பாக என்னுடைய சலாத்தையும் சலாமையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.